ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே அலமதுலாம் எல்லோரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஓடிஜியில் எப்படி கிரில் சிக்கன் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வந்து கிரில் சிக்கன் இன்றைக்கி பண்ணலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து நம்ம சேர்க்கணும். தனியாத்தூள் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து குழம்பு மிளகாய் தூளே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தனியாத்தூள் இருந்துச்சுன்னா தனியாத்தூள் சேருங்க, இல்லைனா குழம்பு மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கோழி அப்படியே வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கோழியை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம், ஒரு 10 மணி நேரமாவது இதில் வந்து கோழி ஊறணும். நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்போ நமக்கு நல்லா மேக்னெட் ஆகி கிடைக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம மசாலா வந்து அப்படி உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு லெமன் அப்படியே வந்து பிழிஞ்சி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் எல்லாமே, லெமன் தயிர் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கும்போது நல்லாவே ஜூஸியாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சிக்கன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி எடுத்து கொஞ்சம் அப்படியே க்ரஷ் பண்ணி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஏதாவது ஒரு கவரோ இல்லை லிட்டோ போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த சிக்கன் வந்துட்டு இப்போ நான் நைட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் நாளைக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து இதை நம்ம இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சில்லானதுக்கப்புறம் மார்னிங் போல் எடுத்து இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து இதை வெளில வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு டே. இப்போ எல்லா ஸ்பைசஸும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த சிக்கனில் வந்து அப்படியே ஏறி செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கிரில் பிளேட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த கிரில் பிளேட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் இல்லை பட்டர் ஏதாவது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா அப்படியே ஒட்டி அப்படி இல்லாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட் மேலே வந்து இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கனை பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸ், அதனால் பார்த்திங்கன்னா நல்லா டெப்த்தாகவே வந்து கட் வந்து போட்டிருக்கேன் சிக்கனில். அப்போ வந்து நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கி சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கிரில் பிளேட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கிரில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ எல்லா ஸ்பைசஸையும் பார்த்திங்கன்னா அதுலேயே எடுத்து கொஞ்சம் அந்த நம்ம போட்ட கட்டில் எல்லாமே அப்ளை பண்ணி விட்டுட்ருக்கேன். அடுத்து வந்து அந்த மசாலா மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பவுல்லே பார்த்திங்கன்னா கேப்சிகம் அண்ட் ஆனியன் இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு ஸோ அந்த மசாலாவிலேயே அதையுமே வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சால்ட்டு இல்லை பெப்பர் இது மட்டும் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சாலட் மாதிரி பக்கத்தில் இருக்கும். நம்ம அந்த சிக்கன் சாப்பிடும்போது நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இதையுமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும்.
கேப்சிகம் வந்து ரெட் கலர் தான் இருக்கணும்ட்டு இல்லை, எந்த கேப்சிகம் உங்ககிட்ட இருக்கோ ஸோ அந்த கேப்சிகம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து இப்போ ரெட் இருந்துச்சு, அதனால் இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சை பழத்தை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம், அதோடய டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். லெமனுமே ஒன்று கட் பண்ணியும் போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து நம்ம சிக்கனில் ஃபைனலாக புளியறதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிஞ்சு சாப்பிடும்போது. இப்போ வந்து நான் வந்து அவனுக்குள்ளே வைக்கக்கூடிய அவன் சேஃபுல்லா மாதிரி ஒரு கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம கிரில் சிக்கன் வச்சு கிரில் பண்ணி எடுக்கும்போது இதையுமே சேர்த்து நம்ம வந்து குக் பண்ணிடலாம். மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரில் பிளேட்டு வந்து அதில் வந்து சிக்கன் வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து ஒரு ட்ரே இருக்கு இல்லையா, அதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணிக்கு மேலேயே பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் ட்ரே இருக்கு இல்லையா, நம்ம வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி வச்சது அதையுமே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு சிக்கன் குக் ஆகும்போது அதுலேருந்து ஜூஸ் மாதிரி ட்ராப்ஸ் ஆகும் இல்லையா, அது வந்துட்டு கீழே வந்து இந்த தண்ணி இருக்கிற ட்ரே அண்ட் நம்ம அந்த கிளாஸ் ட்ரே இதில் மட்டும் படும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ட்ரே எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி இல்லாமல் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ட்ராப்ஸ் எல்லாமே கரிஞ்சி போய் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணியோடைய மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரே வந்து வைங்க. அப்போ சிக்கனுமே நல்லா ஜூஸியாக குக் ஆகி வரும். அடுத்து வந்து இப்போ நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். ஒரு 40 நிமிஷம் போல் வச்சுருக்கேன். அப்புறம் டாப் அண்ட் பாட்டம் ஹீட் மூடு வந்து வச்சுருக்கேன். டாப் அண்ட் பாட்டம் ஹீட் மூடுனா மேலே இருக்கிற ராடம் ஹீட் ஆகும், கீழே இருக்கிற ராடம் ஹீட் ஆகும். அந்த மூடில் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணும்போது சிக்கன் நல்லாவே வந்து கிரில் ஆகி வரும். அடுத்து வந்து ஹீட் வந்து 190 போல் ஹீட் 190 செல்சியஸ் ஹீட் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சிங்கிற டைமில் நம்ம வந்து மேலே டாப்பில் மட்டும் கிரில் மூடு வச்சு 10 நிமிஷம் போல் வச்சு எடுக்கலாம். அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு மின்ட் சட்னி தேவையில்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன ஜீரகம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது கூட தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக கேட்டாங்க, ஹபி வந்து கொஞ்சம் சுல்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால் வந்து 4 மிளகாயை சேர்த்து இது கூடயே ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை புளிஞ்சு விட்டு நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மின்ட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் வந்து ஒரு சைட் பார்த்திங்கன்னா குக் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு 20-30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஒரு சைடு வந்து திருப்பி போடுற மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து அவனுக்குள்ளேயே வச்சு திருப்பி போடுறத விட இந்த மாதிரி எடுத்துட்டு திருப்பி போட்டுட்டு மேலே வந்து பட்டர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம அவனுக்குள்ளாரையே வச்சு திரும்பியும் நம்ம கிரில் பண்ணலாம். இப்போ எனக்கு சரியாக பார்த்திங்கன்னா 50 நிமிஷம் போல் ஆயிருக்கு. எல்லாமே வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. மேலே மட்டும் கொஞ்சம் நமக்கு கரிஞ்சி கரிஞ்சி அங்கங்கே பேர்ன் ஆன மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து டாப் ஹீட் மூடு வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கிரில் சிக்கன் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கிரில் வீட்லேயே நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஓடிஜியில் வந்து கிரில் பண்ணுற ஒரு ஃபார்முலா. ரொம்ப ஈஸி. மேலே பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த கம்பி வந்து பழுத்துருக்கு பாருங்கள். ஸோ நம்மளோட சிக்கனும் பார்த்திங்கன்னா ஃபைனலி ரொம்பவே சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் அந்த க்ளவுஸ் எல்லாமே வாங்கலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டவல் வச்சு ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ க்ளவுஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. நம்ம அவன் யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் இருந்துச்சுன்னா நம்ம கை வந்து டக்குன்னு சுடாமல் அப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிரில் வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அதை வந்து நம்ம பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்லேயே வந்து செம்மையாக இந்த மாதிரி செஞ்சு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம், செம்ம வைப் பண்ணலாம். கொஞ்சம் அனியன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி அதையுமே பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடும்போதும் ஒரு ஹோட்டல் ஃபீல் வரும். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மென் சட்னியும் ஒரு பவுலுக்குள்ளே வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து ஜூசஸ் பட்டு இது வந்து இன்னுமே எம்மியாக செம்மையாக ரெடி ஆகிருக்கு.
இது மேலே வந்து மிளகுத்தூள் லைட்டாக தூவி விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனோடையும் சேர்த்து சாப்பிடும்போது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில். இதுக்கு வந்து நான் வந்து குப்பூஸ் ரொட்டி இருக்கு இல்லையா அது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இதை தொட்டிட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து இதுதான். பசங்க எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு உட்காந்துருக்காங்க. ஸோ எப்படா சிக்கனை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஆயிலில் டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறத விட இது வந்துட்டு நமக்கு வந்து ஆயில் ஃப்ரீ அப்படின் தான் சொல்லணும். ஏன்னா இது குக் ஆகும் போதே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி ட்ராப்ஸ் ஆகிடும். அதையுமே நம்மளால் பார்க்க முடியும் அவன் பொறுத்த வரைக்கும். ஸோ யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு பேசிக் அவனே வாங்கினாலே போதும். ஸோ அதுலேயே நம்ம வந்துட்டு சூப்பராக கேக் பண்ணலாம், சூப்பராக கிரில் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து கிரில் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற அவனில் செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி பிளேட் பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஹபீமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஹாப்பியாக வீட்லேயே செஞ்சு ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.